சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி அவசர சந்திப்புக்கு ஏற்பாடுகளை செய்துள்ள கோட்டாபய உண்மைகள் வெளிவந்துள்ளன மிகவும் ஆபத்து இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை யாழ் தென்மராசியில் முப்பது பாடசாலைகள் எழுத மூடப்படும் அபாயம் வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்ற தவறினால் என்ன நடக்கும் என்று தெரியும் அரசுக்கு தேரர் எச்சரிக்கை இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்களுக்கு பிரதமர் மகிந்த வழங்கியுள்ள உறுதி முப்படை வீரர்களும் தயார் நிலையில் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அவசர அறிவிப்பு வடக்கு மக்களின் இதயங்களை வென்றெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் ரமேஷ் பத்ரண அரசின் செயற்பாடுகளினால் அதிருப்தி ஐநாவில் முறையிட ரணில் தீர்மானம் ஆளும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளின் தலைவர்களும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கும் இடையில் அடுத்த வாரம் முக்கிய சந்திப்பு நடைபெறவுள்ளது மாகாணசபை தேர்தல் தொடர்பில் புதிதாக முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு பங்காளி கட்சிகளின் தலைவர் சிலர் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர் இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து இறுதி முடிவை எடுக்கும் பங்காளிகளை ஜனாதிபதி சந்திக்கவுள்ளார் இந்த சந்திப்பின் போது எடுக்கப்படும் தீர்மானத்தின் அடிப்படையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்தும் முறைமை தீர்மானிக்கப்படும் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது தற்போது சந்தையில் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் மிகவும் ஆபத்தானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி மார்ச் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நுகர்வோர் விவகார ஆணையத்தால் சந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஐம்பத்து ஐந்து தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் செய்யப்பட்ட ஆய்வில் இந்த உண்மைகள் வெளிவந்துள்ளன தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனம் இருப்பதால் இது மனித உடலுக்கு ஒரு தீவிர புற்று நோயை ஏற்படுத்தக்கூடும் இதில் மிக ஆபத்தான அளவில் புற்றுநோயை ஏற்படுத்தும் ரசாயனத்தை கொண்ட தேங்காய் எண்ணெயின் மாதிரிகள் இருந்தன என்று விசாரணையில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் தென்மராட்சி பிரதேசத்தில் உள்ள அறுபது பாடசாலைகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இழுத்து மூடப்படும் அபாய நிலை உள்ளதாக சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் ஜோ ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் பேசியதாவது தென்மராட்சி பிரதேசத்தில் உள்ள பாலர் பாடசாலைகள் மற்றும் ஆரம்ப பாடசாலைகளில் இணையும் மாணவர் தொகை வகுவாக குறைவடைந்துள்ளது மேசாலை கிழக்கில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றில் இவருடம் முதலாம் தரத்துக்கு ஒரு மாணவர் கூட அனுமதி கோரி விண்ணப்பிக்கவில்லை இது எதிர்காலத்தில் கல்வித்துறையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் தற்சமயம் நாட்டில் இருநூறு பிள்ளைகளுக்கும் குறைவாக காணப்படும் பாடசாலைகளை மூடுவது தொடர்பாக ஆலோசிக்கப்படுகின்றது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தென்மராட்சி பிரதேசத்தில் உள்ள அறுபது பாடசாலைகளில் ஐம்பத்தி நான்கு பாடசாலைகளே தற்சமயம் இயங்கி வருகின்றன ஆறு பாடசாலைகள் சில பல காரணங்களால் ஏற்கனவே மூட பொறுப்பு வாய்ந்த கல்வி அதிகாரி ஒருவரின் தகவலின்படி தென்மராட்சியில் முப்பது பாடசாலைகளில் ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களே கல்வி பயில்கின்றார்கள் கல்வி அமைச்சின் யோசனை நடைமுறைக்கு வருமானால் தென்மராட்சி பிரதேசத்தில் மாத்திரம் ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகளை மூட வேண்டிய துப்பாக்கிய நிலைமை ஏற்படும் ஒரு பாடசாலையை தீர்மானம் நிறைவேற்றி மூடுவது சுலபம் ஆனால் அதே பாடசாலையை ஆரம்பிப்பது மிக மிக கடினமான செயற்பாடு அத்துடன் தென்மராசியில் குறைந்த மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகள் சிலவற்றை அருகில் இருக்கும் பாடசாலைகளுடன் இணைக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன அதனை நாம் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றோம் என்றார் அரசாங்கம் அறிவுரை கேட்க தவறினால் அதற்கு தீர்வுகள் உண்டு என எல்ஏ குணவன் தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கம் தொடர்பிலான பரிந்துரைகளை முன்வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் உப்பு நீரில் உருவாகின்ற உப்பு கரைவதும் நீரில்தான் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மண் மட்டுமன்றி கடல் ஆகாயம் ஜீவராசிகள் உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் பரிந்துரைகள் முன்வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் முன் வாக்குறுதிகளை அளித்து அவற்றே நிறைவேற்றி தவறினால் அதற்கு எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசாங்கம் பௌத்த பிக்குகள் முன்னிலையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதாக அளித்த வாக்குறுதிகளில் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என எல்லை குணவன் சதேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்று ஈராண்டு நிறைவடைகின்ற நிலையில் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களின் பொறுமை அளப்பெரியது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதி ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலில் சிறு குழந்தைகள் உட்பட இருநூற்று ஐம்பது பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்தமையை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் அந்த கொடிய தாக்குதலை அன்று போன்றே இன்றும் வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார் தாக்குதலில் உயிரிழந்த கிறிஸ்தவ மக்களின் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைத்து கிறிஸ்தவ சமூகத்துக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன்னிறுத்துவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறியுள்ளார் கிறிஸ்தவ சமூகத்தினர் எதிர்பார்ப்பது போன்று தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன்னிறுத்தும் வரை விசாரணைகள் தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் விசாரணைகள் தடையின்றி தொடரும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்று உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலில் இரண்டாவது ஆண்டை நினைவு கூறும் அதே சமயம் இன்று நான்காம் திகதி நடைபெறும் உயிர் ஞாயிறு தின நிகழ்வுகள் மற்றும் பரிசுத்த வார்த்தை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன நாடு முழுவதிலும் உள்ள மேற்கொள்ளப்பட்ட விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாடு முழுவதிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் போலீசாருடன் இணைந்து முப்படை வீரர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்கு தயார் நிலையில் உள்ளனர் இதற்கான அறிவுறுத்தல்களும் பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் மேலதிக விழிப்புணர்வுகளுடன் இருக்குமாறும் தேவை ஏற்படும் பட்சத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறும் பாதுகாப்பு படையின் பிரதம அதிகாரிக்கும் பாதுகாப்பு படையின் தளபதிகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சினால் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் உயிர் தஞ்சாயிறு தினத்தை கொண்டாடும் பக்தர்கள் மற்றும் தேவாலயங்களில் நியமிக்கப்பட்டுள்ள விசேட விழிப்புணர்வு குழுக்கள் மேற்படி உயிர் ஞாயிறு தின கொண்டாட்டங்களின் போது வன்முறை பயங்கரவாத அல்லது தீவிரவாத நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் இது தொடர்பில் ஏதாவது சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் அவதானிக்கப்பட்டால் அது தொடர்பில் உரிய சட்ட அமலாக்க அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் அவசரமாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பரிசுத்து வாரம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தின நிகழ்வுகள் வழிபாடுகள் மற்றும் சடங்குகளில் ஈடுபடுவோர் சுகாதார தரப்பினரால் வழங்கப்பட்டுள்ள சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு தேவாலய சபைகள் மற்றும் சேவையகங்கள் கோரியுள்ளன காணாமல் போனவர்கள் குறித்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணையகம் எல்எல்ஆர் சி மற்றும் பரணகம ஆணையகம் போன்ற இலங்கையின் முயற்சிகளை செயல்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அமைச்சரவை இணை பேச்சாளர் டாக்டர் ரமேஷ் பத்ரனு இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றில் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் வடக்கு மக்களின் இதயங்களையும் மனதையும் வென்றெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் ஒரு அங்கம் போல் அவர்கள் உணர்வதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இது குறித்து தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஒரு நீண்ட கால நடவடிக்கையாக இலங்கையின் உண்மையான நிலைமை குறித்தும் உண்மைகளை மற்ற நாடுகளுக்கு விளக்க அரசு மீண்டும் நடவடிக்கை எடுக்கும் அதேவேளை அவர்களின் ஆதரவை பெற்றுக்கொள்ள சர்வதேச மட்டத்தில் நாட்டின் நிலைமை குறித்து தெளிவுபடுத்தப்படும் இதன்போது இருக்கின்ற மிகப்பெரிய சவால் ஐரோப்பிய நாடுகளின் வாக்குரிமையான இலங்கையில் அண்மை காலமாக மனித உரிமை மீறல்கள் இடம்பெறவில்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள் பக்க இதில் உள்ளடங்கப்படும் விடயங்கள் தவறானவை ஆகையினால் இது குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்கின்றார் உலக மரபுரிமையான வனத்திற்கு தற்போது ஏற்பட்டுள்ள அழிவு குறித்து செவ்வாய்க்கிழமை கொழும்பு ஐநா அலுவலகத்தில் முறைப்பாடு அளிப்பதோடு நீதிமன்ற ஊடக நடவடிக்கை எடுக்கப்போவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீகோத்தாவில் கட்சி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் சிங்கராஜவன அழிப்புக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கட்சி தலைமையகமாக ஸ்ரீகோத்தாவுக்கு முன்பதாக அரசாங்கத்து வனாளிப்புக்கு எதிராக்க, ஓவிய கண்காட்சியும் கண்டன ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சட்டபூர்வமாக தேசிய மரபுரிமையாக சிங்கராஜவனம் அங்கீகரிக்கப்பட்டது அவ்வாறானதொரு சிறப்புரிமை மிக்க இந்த வனத்தை அளிப்பதற்கு இடமளிக்க கூடாது அது மாத்திரமன்றி யுனெஸ்கோவும் உலக மரபுரிமையாக அங்கீகரித்துள்ளது எனவே அதனை பாதுகாப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை ஏனைய தரப்புகளையும் ஒன்றிணைந்து முன்னெடுக்க வேண்டும் ஐநா உட்பட தேசிய மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு சிங்கராஜவன அளிப்பு குறித்து அறிவிப்போம் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பொலிஸ்மா அதிபருக்கும் உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம் புத்தாண்டு தினத்தில் வன உறுதிப்படுத்தும் வகையில் பச்சை நிற ஆடைகளை அணிந்து முன்மாதிரியாக செயற்பட அனைவரும் அறிவிப்போம் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் கொழும்பு அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை சென்று அனைத்து ஆதாரங்களையும் முன்வைத்து முறைப்பாடு செய்வோம் மறுபுறம் நீதிமன்றத்தின் ஊடாக தற்போது சிங்கராஜ வனத்திற்குள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்ற திட்டங்களுக்கு தடை உத்தரவையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றார்